இப்போ திருவிகாவுக்கும் எனக்கும் எட்டே முடி எட்ட முடியுமா? அவர் பாத தூளி நான். ஆனால் அவரை ஒரு இடத்துல நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன்னு சொன்னால், திருவிகாவை விட திருவள்ளுவர் பெரியவர், அவரை காப்பாற்றணுங்கிறதுக்கு தான். இப்போ படிக்கலேங்கிறது தான் இந்த மேடை பேச்சுக்கே தகுதி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். திராவிடத்தால் தமிழ் வாழ்ந்ததா வீழ்ந்ததா என்ற தொடரில் தமிழாகரர் பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ் வாழ்ந்ததா வீழ்ந்ததா என்பதை அரசியல் தளத்தில் அல்லாமல் வாழ்வியல் தளம், ஆய்வுத்தளம், இலக்கியத்தளம் என்ற ஒவ்வொரு தளமாக நாம் இந்த தொடரில் விவாதித்து வருகிறோம். கடந்த பகுதியில் திராவிட கழகத்தின் முன்னோடியாக இருக்கக்கூடிய புலவர் குழந்தை திருக்குறள் உரையில் எப்படி திரித்தெல்லாம் திருக்குறளுக்கு பொருள் கோதினார், அவரது உரையிலேயே தொடர்பே இல்லாமல் எப்படி வந்து சில புகுத்தினார் என்று சொல்லலாம், பொருள் கூறினார் என்பதை விட அவருக்குள்ள கருத்தை எப்படி புகுத்தி திருவள்ளுவரையே கருப்பாக மாற்றினார் என்பதை மிகவும் விளக்கமாக தமிழாகரர் அவர்கள் சொன்னார்கள். இப்போ புலவர் குழந்தை மட்டுமில்லாமல் எவ்வளவோ பெரிய பெரிய தமிழறிஞர்கள், குறிப்பாக நாமக்கல் கவிஞர் இருக்கார், திருவிக்கா இருக்கார், இவங்களுக்குள்ள உரையெல்லாம் கூட ஐயா நீங்கள் வந்து திறனாய்வு செய்திருந்தீங்க. அதில் நீங்கள் திறனாய்வில் நீங்கள் சில முக்கியமான சில பகுதிகளை கையாண்டு விளக்கமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? இப்போ நான் இதில் சொல்கிற நோக்கமே திருக்குறளை எளிதாக கையாளலாம், உரை செய்யலாம் என்ற ஒரு போக்கு தமிழ்நாட்டில் எல்லார்ட்டையும் படிந்திருக்கிறது. நான் நேற்றே சொன்னேன், இந்த மானச சரோவர ஏரியை பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும், ஆனால் காலை வச்சோம்னா ஆழம் தெரியாமல் போயிட்டே இருக்கும். இவர்களுக்கு வந்து அடிப்படை படிப்பு இல்லைங்கிறதுனால தான். ஆசை பற்றி எழுதலாம், அது வேறு விஷயம். அது நான் திருக்குறளுக்கு ஒரே எழுதிட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதனால் இவருக்கு என்ன விளைய போகுது? என்ன மாதிரி மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறது வந்து இந்த புஷத்தை கொடுப்பாங்க, அதை நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க புஷமே என்கிட்ட 180 இருக்குது. அதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன, ஓரளவுக்கு சொல்லிடுறாங்களே ஐயா வந்து திருக்குறளை கொஞ்சம் நல்லா படித்தவர், ஓரளவுக்கு உரையெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கிறான்னு முதல்ல நம்மள்கிட்ட கொண்டாந்து கொடுத்து அதை கருத்துரை கேட்பாங்க. நான் அங்கேயே எப்படி பார்த்தேன்னு மிஸ்டர்லேயே படித்து கருத்துரை சொல்கிறது முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஆசை, அந்த ஆசைக்கு நம்ம நம்ம அணைப்பட வேண்டியதில்லை. போட்டோம், அது விசாமல் ஒரு பக்கட்டும் இருக்கட்டும். புலவர் குழந்தையை பற்றி நான் மட்டுமில்லை, பலர் வந்து விமர்சனம் பண்ணுவார்கள். அதில் ரொம்ப முக்கியமாக நாவி ஜெயராமன்னு அண்ணாமலை சீட்டில் இருந்தது அவர் சொல்கிறார் பாருங்கள், குறிப்பிட்ட சொல்லாட்சியின் போது குறிப்பிட்ட பொருளாட்சியையே மூல ஆசிரியன் கருதினான், இந்த சொல்லுக்கு இந்த பொருள்தான் என்று திருவள்ளுவர் கருதினான் என கூறுதல் எவ்வகையிலும் பொருந்தாது. வள்ளுவர்தம் நெஞ்சோடு குரலோடு அதிகாரத்தோடு இயலோடு பாலோடு காலத்தோடு சமுதாயத்தோடு இணைந்து நின்று வரையறுக்கப்பட வேண்டிய சொற்பொருள்மைகளை தம் எண்ணத்திற்கு ஏற்ப இழுத்து வளைத்து வரையறுத்திருப்பது உரை நெறி அன்று. இதுதான் சொற்கம். உரைக்குன்னு ஒரு நெறி இருக்குது, ஒரு வழி இருக்குல்ல. நான் இப்படித்தான் செய்வேன்னு சொன்னால் அது உரை கிடையாது. இதுதான் அடிப்படை. அதாவது எழுதுறது தான் எழுதிட்டாங்க, அதனால் இவங்க அந்த காலம் மாதிரி சங்கப்பலகையில் போய் தான் அதை உட்காந்து தான் என்ன சங்கப்பலகை கீழே தள்ளி விட்டுடுங்கிறது அங்கே கிடையாது. இப்போ நியாயமான ஆளுவில் தான் தள்ளி விட்டுறான். நீங்கள் சொல்லும்போது எனக்கு எது ஞாபகம் வருது அப்படின்னா, இப்போ சீன பெருந்தொற்று நாடு முழுக்க வந்தது, பல நாடுகள் வேக்சின் கண்டுபிடிச்செல்லாம் பண்ணாங்க, எந்த முறையில் என்ன வழியில் எப்படி வந்தால் தான் இந்த வேக்சினுக்கு அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மருத்துவத்தில் இந்த ஆய்வுக்கென்று ஒரு இலக்கணம். இப்போ அதே மாதிரியான இலக்கணம் அருகி போய்விட்டது
எது எதெல்லாம் ஆய்வுக்கான இலக்கணம் என்பதைத்தான் இப்போ ஐயா சொல்லிக்கிட்டு வரீங்களேன். எதற்காக இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, எப்படி வந்து அறிவியலில் ஒரு ஆய்வுக்குன்னு சொல்லி சில நெறிமுறைகள் இருக்கிறதோ, சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ, அந்த மாதிரி மொழி ஆய்வுக்குள்ள இலக்கணம், மொழி ஆய்வுக்குள்ள கட்டுப்பாடு, மொழி ஆய்வுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க், அதுக்குன்னு இருக்கக்கூடிய லாஜிக், இது பின்பற்றப்படாமல் ஒரு உரை என்பது எழுதப்படுமேயானால் அது ஒரு மாபெரும் பிழை என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் பேராசிரியர் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். புலவர் குழந்தை எழுதிய அந்த ஆய்வு, அவருக்குள்ள உரை, இந்த ஆய்வுக்குள்ள அனைத்து லட்சணங்களுக்கும் விரோதமானது என்று ஒரு பேராசிரியர் எழுதியதை மேற்கோள் காட்டும்போது எனக்கு இது ஞாபகம் வந்தது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா புலவர குழந்தை மட்டுமல்ல, நம்மளே கூட நாளைக்கு நம்மகிட்ட முன்னாடி கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு நம்மளும் ஆய்வுன்னு கிளம்பினால் இந்த மாதிரியான விஷயங்களை கூட நம்ம கூட கவனிக்கணும். இந்த ஆய்வின் இலக்கணம் என்பது பின்பற்றப்பட வேண்டும் என்பதை நமக்கு பாடமாக தமிழாகரர் உணர்த்துவதாக நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். இது அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு முனைவர் பட்டத்துக்கு நாம் ஆய்வு செய்யணும்னா ஒரு மெத்தடாலஜி இருக்குங்குவான். அந்த மெத்தடை விட்டு போனீங்கன்னா இது மெத்தடை விட்டு மாறி போயிடுதுன்னு கைடு சொல்லுவான். இந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு உரை எழுதுறவனுக்கு எந்த கைடு இருக்கிறான், என்ன மெத்தடாலஜி இருக்குது, அவன் பிசாமல் எழுதி தள்ளிட்டு போயிடுறான். இல்லை ஆய்வுகளும் இப்போ பலதான் அப்படித்தான் வரும். இல்லை அதான் சொல்கிறான், இவன் மனசு நாம் இவ்வளவு பெரிய மனிதனை கை வைக்க போகிறோமே, திருவள்ளுவர் என்ற சாதாரண ஒரு ஆளா இப்படி நம்ம வைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு, இதெல்லாம் நினச்சான்னா இவன் செய்ய மாட்டான். இவன் திருவள்ளுவரையே ரொம்ப சீப்பாக நினைக்கிறான், தனக்கு கீழத்தாயா அந்த ஆளு கிடக்கிறான். நான் என்னுடைய வருத்தம்லாம் அதுதான். இப்போ நான் ஒவ்வொருத்தர்கிட்ட நான் கையை வைக்கும்போது கூட எப்படி எழுதியிருப்பேன் தெரியுவேன்னா, நான் எழுதியிருக்கிறேன் முன்னாடி, நான் இந்த இதில் ஆய்வுக்கு எடுத்திருக்கிறவர்கள்லாம் பெரியவர்கள், மிகப்பெரியவர்கள், மிக மிக பெரியவர்கள், நாம் கிட்டேயே போக முடியாது. இப்போ திருவிக்காவுக்கும் எனக்கும் எட்டே எட்ட முடியுமா? அவர் பார்த்த தூளி நான். ஆனால் அவரை ஒரு இடத்துல நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன்னு சொன்னால், திருவிக்காவை விட திருவள்ளுவர் பெரியவர், அவரை காப்பாற்றணுங்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் நாம் அதாவது ஒரு படித்தவன் எப்பொழுதுமே ரொம்ப பயப்படுவான். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர்கள் எடுத்திங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் எதை வேணாலும் பேசுகிறானே, நான் ஒரு காலத்தில் மேடையில் இருந்தால் நான் பயப்படுவோம். ஏன் பயப்படுவோம்னா, இதை படிக்கலையே, இது தெரியலையேன்னு. இப்போ படிக்கலேங்கிறது தான் இந்த மேடை பேச்சுக்கே தகுதி. திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்லுவார் ஒரு இடத்துல, அதாவது அவனை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி கிடையாதுறான். நன்று அறிவாரில் கயவர் திருவுடையார்னார். நல்லது கெட்டது தெரிஞ்சு ஒருத்தன் இருக்கிறான், இதுதான் நல்லதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த நல்லது தெரிஞ்சவனை விட இந்த அயோக்கிய பையன் இருக்கிறானே, யார் இந்த கயவன், அவன்தான் திருவுடையவன், அவன்தான் எல்லா விதத்திலையும் சிறந்தவன்கிறார். ஏன்னா அவனுக்கு நெஞ்சத்து அவலம் இல்லை, அவன் நெஞ்சில் கவலை கிடையாது. நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா என்ன தப்பாக சொல்லிட்டோமே, நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்லாம் நம்ம பயப்படுவோமே, அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. இல்லை அந்த லிஸ்ட்டில் வர்றவங்க தான் அவங்க, யாரே இந்த புலவர் குழந்தை மாதிரி ஆளுவார். மற்றவங்களும் தெரிவிக்கலாம் அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவோம். திருவள்ளுவர் திருக்கிடுவார்னு ஒன்று எழுதினார் நம்ம நாமக்கல் கவிஞர், ஒரு புத்தகம், இந்த இதெல்லாம் படித்தார்னா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நாமக்கல் கவிஞர் அவர் ஒரு புது உரைன்னு ஒன்று எழுதினார். அது அவ்வளவு நல்ல உரை அல்ல, எல்லாராலையுமே அது விமர்சிக்கப்பட்டது, கண்டிக்கப்பட்டது. என்ன, அவர் வந்து இந்த பரிமேலழகரை மறுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. எப்படி
அதாவது இந்த இன்னொன்று இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த பிற்காலத்து உரையாசிரியர்களில் பரிமேலழகரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு இடத்த மறுத்துட்டா அவன் பெரிய ஆளுன்னு இவங்களுக்கே ஒரு ஸ்கேல் உண்டு. பரிமேலழகர் மறுக்கணும். அவன் இப்போ கிரிக்கெட்டில் கூட கோலியும் ரோஹித் சர்மாவையும் அவுட் ஆக்கிட்டு அவன் பெரிய பவுலருங்கிற மாதிரி. ஆமாம், இவன் இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமாம், இது அப்படி கிடையாது. இவன் ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, அவன் ஆற்றலுடையவனுக்கு ரெண்டு பேரும், இவன் ஆற்றலே இல்லாதவனாச்சே இவன். அதனால் இவருக்கு அது ஒரு ஆசை எழுதினார், அவரை விட்டுடுங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்ப நான் இன்றைக்கி கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நினைக்கிறேன், இது மறைமலடிகளாருடைய ஒரு மாணவர், நாகப்பட்டினத்தில் மறைமலடிகளார் இருக்கும்போது அவருக்கு முதல் மாணவராக வந்தவர் சோ தண்டபவனி பிள்ளை. நாக குறைந்த வயதில் இறந்து போனார். அவர் திருக்குறள் அறத்துப்பாலுக்கு ஒரு எழுதியிருக்கார், எனக்கு ரொம்ப பிடித்த உரை அது. பரிமேலழகர்கிட்ட என்னென்னலாம் பார்க்குறோமோ அவ்வளவும் இருக்கும் அங்கே அவர்கிட்ட. இலக்கணம் இருக்கும், இலக்கியம் இருக்கும், சமயம் இருக்கும், சாத்திரம் இருக்கும், தோத்திரம் இருக்கும், புராணம் இருக்கும், இதிகாசம் இருக்கும், அளவி நூல் இருக்கும், மொழி நூல் இருக்கும், இவ்வளதையும் வச்சுக்கிட்டு உரை எழுதுகிறேன். அது 20ஆம் நூற்றாண்டு இலக்கண உரைன்னு நான் சொல்லுவேன். சின்ன புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது அவுட் ஆஃப் பிரிண்டில் இருக்குது, அதை கூட போடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, இந்த விஷயத்தை நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸ்ரீ டிவிக்குள்ள நிர்வாகத்தில் பேசி இதுக்காக நம்ம அந்த டிவியில் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கூட போய் அந்த விஷயம். இல்லை, இந்த நாகை சோ தண்டபாணி பிள்ளையை மட்டும் போட்டால் போதும், சின்ன புத்தகம்தான். ரொம்ப வந்து அது கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு புத்தகம். இப்போ என்னுடைய நண்பர்கிட்ட கூட சொன்னேன், அவர் மொத்த மொத்தமாக போடுறாரே ஒழிய எது சமூகத்துக்கு நேராக போய் சேரணுங்கிறது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இது என்ன எழுதுறாருன்னா, அவர் ஒரு குறள், சொற்களின் உண்மை பொருள் உணராமல் மூல நூலாசிரியன் சொற்களை ஆளுகின்ற வழக்கு, இடம், நோக்கு இவை பற்றி கவலைப்படாமல் சொற்களை தங்கள் மனம்போன போக்கில் திரித்தும் பிரித்தும் கூறுபடுத்தியும் பொருள் சொல்வார் மாட்டு பிள்ளை அவர்கள் கொண்டுள்ள, அதாவது நாகை தொண்டபாணி பிள்ளை அவர்கள் கொண்டுள்ள கருத்தினை கீழே காண்போம்னு நான் அதை எடுத்து எழுதியிருக்கிறேன். இந்த இடத்த மட்டும் சொல்லிறேன். இனி தங்கன் விழுமும் துடைத்தவர் என்பதற்கு தன் கண்களிலே நின்று விழும் நீரை, விழுமும்னா துன்பம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு துன்பம் வந்துருச்சு, அந்த துன்பத்தை நீங்கள் வந்து நீக்கிறீங்க, இதான் அந்த குறள். விழும் துடைத்தவர் தம் கண் விழும் துடைத்தவர் நட்பு. தனக்கு துன்பம் வந்துருச்சு, அந்த துன்பத்தை ஒருத்தர் வந்து துடைச்சார்னா அவர் பேர்பட்டவருங்கிறது தான் அந்த குறள். இந்த விழுமம் என்ற சொல்லுக்கு துன்பம்னு அர்த்தம். தங்கம் விழுப்பம்னா தன் கண், சாமி தியாகராஜன் என்னிடத்தில் இருக்கின்ற துன்பத்தை நீங்கள் வந்து துடைக்கிறீங்க, இது நட்புக்கு இலக்கணம். இந்த விழுமம் என்பது ஒரு முழு சொல், விழுமம்னா துன்பம். ஒருத்தன் என்ன பண்ணுறான், விழும் அம், இது பகுப்பதம் கிடையாது, இது பிரிக்கக்கூடாத ஒரு முழு சொல்லு. விழும் விழுகின்ற அம் தண்ணீர், அப்பு தேயு வாயு அப்படிங்கிறோம்ல, அப்புன்னா என்ன, வருணம் நீர். நீர் என்ன பண்ணுறன்னா, விழும் தம் கண்களிலே நின்று விழும் நீரை துடைத்தவர் என விழும் என்னும் முழு சொல்லை கண்ணோட்டமின்றி குலைத்து, கண்ணோட்டமின்றினா தாட்சண்யமின்றி குலைத்து சொன்னீர்மை கெடுத்து, அதனுடைய சொல்லினுடைய நீர்மை, அந்த சொல்லினுடைய உண்மையான தன்மையை கெடுத்து கண்ணீர்மை காண்பாரும் உலர். அம் என்பது நீருக்கு ஒரு பெயராயினமை அவர் கண்ணடிப்புக்கு கருவியாயிற்று. கண்ணடிப்புக்குன்னா பிரிக்கிறதுக்கு. ஆமையை கொன்று துண்ணும் நோன்புடையாருக்கு இவர் இளையர் என்பது இழுக்காகாது. அவருக்கு எவ்வளோ கோபம் வருது, அதாவது இந்த பெரிய மனுஷங்களாம் இவ்வளோ தான் திட்டுவாங்க. ஆமையை கொன்று தின்னும் நோன்புடையாரு,
அப்படின்னா எவ்வளோ வருத்தப்பட்டு அது எழுதுகிறாரு. இந்த மாதிரியெல்லாம் எழுதுவாங்க. அடுத்தது, நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஓஎல் படிக்கும்போது, பிஓஎல் நான் குடியிருந்த பகுதியிலேயே குடியிருந்தவர் இந்த மு கோவிந்தசாமின்னு பேராசிரியர். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து தமிழில் மூணு துறை உண்டு. ஒன்று ஓரியண்டல், ஒன்று ஆர்ட்ஸு, ஒன்று ரிசர்ச்சு. அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார் நல்ல மனுஷன். இவரோட தான் சாயந்தரம் பேசிக்கிட்டு இருப்போம். அவர் திருக்குறளுக்கு நய உரைன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. நயமே இல்லாத ஒரு உரையை பார்க்கணும்னா அவர் உரையை தான் பார்க்கணும். கொஞ்சம் கூட நயம் இருக்காது. இஷ்டப்படி எழுதியிருப்பார். இப்படியெல்லாம் இவர் எழுதினாருங்கிறதுல நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. மன வருத்தமாக இருக்குது. ஒரு ஆய்வின் லட்சணப்படி அந்த ஆய்வு செய்யப்படாவிட்டால், பதங்கள் சரியாக பிரிக்கப்படாவிட்டால், எவ்வளவு பெரிய ஒரு துயரத்துக்கு ஒரு தமிழ் அறிஞர் ஆளாகிறார் என்பதை தமிழ் ஆகிறார் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இது எதுக்கு மறுபடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வோக்கில் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியாத ஃபீல்டுலெல்லாம் நம்ம புத்திசாலி அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. போயாச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை அந்த மொழிக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மொழிக்கு நல்லது செய்கிறேன்னு கிளம்பி துரோகம் செய்வதற்கு அது ஒப்பாகும் என்பதைத்தான் தமிழ் ஆகரர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். அடுத்த பகுதியில் வேறு உரைகள், அந்த உரைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம். Thank you.